ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை ரெகுலராக ரீச் ஆகும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேன் கார்டு யூஸராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேன் கார்டு வந்து ஓல்டு ஆகிடுச்சு இல்லை இதுனா டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நியூவாக ஒரு பேன் கார்டு வந்து உங்கள் அட்ரஸ்க்கு நீங்களே வந்து வாங்கலாம். அது எப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட லிங்க்கை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ண போகிறீங்க. என்னோடய வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருந்த என்னோடய பேன் கார்டில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை கிழிஞ்சு போச்சு, நான் தொலைச்சிட்டேன், எனக்கு வந்து புது பேன் கார்டு வேணும், பழைய பேன் கார்டு வந்து பேன் பண்ணணும்னா, நீங்கள் சிம்பிளாக ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகாமல் இதுலேயே நீங்கள் அதுக்கான இது வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேன் கார்டோட நம்பர் இதில் அப்ளை பண்ணிவிடுங்க. அந்தமாதிரி உங்கள் ஆதார் கார்டு வந்து நீங்கள் பேன் கார்டுக்கு எது கொடுத்தீங்களோ ஸோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் இயர் கொடுத்து, உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுக்கலாம் இல்லாட்டி வேணாம். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு கேப்சாவை கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியில் உங்கள் நம்பர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி இருந்தால் உங்கள் மெயில் ஐடி கொடுக்கலாம், இல்லை உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் பேங்க்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நம்பரையும் கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இந்த வேலிட்டில் போட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்கட், அதாவது உங்களோட ரிக்வஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு ஷேர் ஆகிடும், அதாவது அந்த பேனோட ஆஃபீஸருக்கு ஷேர் ஆகிடும். ஸோ வித்தின் 15 டேஸில் வந்து உங்களோட பேன் கார்டு உங்களுக்கு வந்து ஓமுக்கே வந்து ரீச் ஆகிடும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 50 ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும், உங்களோட ஓல்டு பேன் கார்டை வந்து பிளாக் பண்ணிவிட்டு நியூ பேன் கார்டு உங்களுக்கு வந்து வீட்டுக்கே ரிசீவ் ஆகிடும். அண்ட் இதை தெரியாமல் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.